Hi friends, என்னோட budget family வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய subscribe பட்டனை click பண்ணுங்க. அது கூடவே வர bell symbolயும் click பண்ணுங்க. அப்பதான் நான் போற notification உங்களுக்கு தொடர்ந்து வரும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பீக்கங்கா தோல்ல ஊர்கா பண்ண போறோம். இந்த பீக்கங்கா வந்து நான் கடையல்காக பீக்கங்கா கடைசல்காக எடுத்து வச்சிருக்கேன். தோல் வந்து ஊர்காக எடுத்து வச்சிருக்கேன். பட் இந்த தோல் வந்து எங்க வீட்டுக்கு பத்தாது. எங்க வீட்ல சும்மாவே அத சாப்பிட்டுருவாங்க. சோ அதனால நான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பீக்கங்கா, ஒரு பிஞ்சு பீக்கங்கா இருக்கு, அதையும் நான் அரிஞ்சு போட்டுக்கிறேன். பத்தாது அப்படிங்கறதுனால அதை நான் அரிஞ்சு போட்டுக்கிறேன். இது வந்து தனியா கடைசல்காக வச்சிருக்கேன், பீக்கங்கா கடைசல்காக. பீக்கங்கா கடைசல் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தெரியாது அப்படிங்கிறவங்க கமெண்டில் போடுங்க, நிச்சயமாக அதையும் நான் வீடியோவில் போடுறேன். பீக்கங்கா தோலை நிறைய பேர் கீழே எடுத்து போட்டுருவீங்க, பட் அப்படி போடாமல் அதில் ஊறுகாய் அரைக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பூண்டு ரெண்டு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், சரிங்களா? ரெண்டு கட்டி பூண்டு, அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் புளி கொஞ்சம் தூக்கலாக தான் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்கள் அளவுக்கு குறைச்சிக்கலாம். புளி ஊறட்டும். இது எல்லாத்தையும் வணக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வானலை வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஏற்கனவே ஆயிலில் தான் நம்ம வதக்கணும், எண்ணெயில் தான் வதக்கணும், அதனால் எண்ணெய் நம்ம கம்மியாகவே விட்டுக்கலாம், சரிங்களா? பீக்கங்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது. தோலை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா தூக்கி கிடாசிடுவோம். பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஊறுகாய் செய்யும் போது, இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா அதெல்லாம் ஊறுகாய் செய்கிறீங்க இல்லைங்களா, அதை விட அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோட டேஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் பீக்கங்காவையே போட்டு அரைப்பாங்க, அது வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே பீக்கங்காவை வெட்டி போட்டு அரைக்கலாம், அது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை தேவையில்லாமல் தூக்கி போட தேவையில்லை. இதில் ஊறுகாய் அரைக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். கடையிறதுக்கு மேக்ஸிமம் அதை தோல் தூக்கிட்டு நம்ம கீழே தான் வீசுவோம். பட் இந்த மாதிரி ஊறுகாய் செய்யும் போது இன்னுமே நல்லாயிருக்கும். பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் இப்போ போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கினதும் பீக்கங்காய் தோலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து இந்த பீக்கங்காய் ஊறுகாய் வந்து சாதத்துக்கெலாம் சாப்பிட மாட்டாங்க, வெறும் வாயிலே சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிடணும் அப்படின்னா தண்ணி சாதத்துக்கு, இதுக்கெலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீக்கங்காயோட தோல் வந்து பார்த்திங்கன்னா வதங்கும் போது ரொம்ப நல்லா வதங்கணும், சுருளை வதங்கணும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு குச்சி குச்சா ஆன மாதிரி ஆகணும் உங்களுக்கு. வந்து நல்லா வதங்கணும் அந்த தோல் வந்து, உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி சுருண்டு வரும், சுருண்டு சுருண்டு வரும் அது. ஸோ அந்த மாதிரி வர சமயத்தில் தான் அதை அரைக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சரியாக அதை வணக்காமல் அரைச்சிட்டிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சட்னி அரைச்சா திப்பத்தப்பையாக கிடைக்கும் வாயில். ஸோ அது வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனையும் போகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா சுருளை வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம், சரிங்களா? நான் உங்களுக்கு ஆற வச்சுட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, நல்லா சுருண்டு வந்திருக்கும், நல்லா குச்சி குச்சா சுருண்டு வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அது எவ்வளோ மொத்தமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும், அப்போ தான் அரைச்சா உங்களுக்கு திப்பத்தப்பையாக வராது. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கும், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா டென் மினிட்ஸ் ஆற வைங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம், சரிங்களா? பூண்டெல்லாம் நிறைய சேர்த்துருக்கோம். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதுவும் இந்த கொரோனா டைமில் நீங்கள் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க எந்த சமையலுமே.
நல்லா ஆறட்டும். ஆறன பார்த்து புளி எல்லாம் வச்சி நம்ம அரைச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சாலும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க அதை, சரிங்களா? பாருங்க, ஒரு சுற்று சுற்றிருக்கேன், திப்பு திப்பையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம புளியையும் போட்டு அரைச்சிக்கலாம். வச்சுருக்க புளி கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணியே ஊற்றிக்கலாம். புளி தண்ணியே, புளி நல்லா ஊறிடுச்சு, அதனால் உங்களுக்கு சீக்கிரமே அரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு போட மறந்தாச்சு இல்லையா, உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க பீக்கங்காய் ஊறுகாவை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வதங்கிட்டோம், பீக்கங்காய் ஊறுகாவை அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க, தண்ணி அதிகம் சேர்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கொஞ்சமாக கழுவி சேர்த்துக்கலாம். அப்போ தான் துவையல், எல்லா துவையலுமே தண்ணி அதிகமாக சேர்க்கும் போது அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கும் போது தான் உங்களுக்கு சாதத்துக்கு தொட்டுக்கு சாப்பிடவோ இல்லை வேறு எதுக்காவது சாப்பிடும் போது, ஒரு இட்லி தோசைக்கு எதுக்கு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி அதிகம் சேர்த்துட்டா சீக்கிரம் வந்து ஊசி போன ஸ்மெல்லு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க, மிக்ஸி ஜாரை மட்டும் லைட்டாக கழுவி சேர்த்துக்கோங்க, போதும். துவையல்னாவே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இல்லைங்களா. இப்போ பீக்கங்காய் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும் தண்ணி சாதத்துக்கு. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்குது ஊறுகாய். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அல்டிமேட்டான பீக்கங்காய் ஊறுகாய் ரெடி, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும்.